81லேருந்து இந்த ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தது திரு மனபாலா தான். அவர் தயாரித்த சதுரங்க வேட்டை படத்துக்காக என்னை வந்து கூப்பிட்டு அந்த பாத்திரத்துக்கு வினோதத்தை சொல்லி பண்ணார். அதுவே ஒரு ஒரு அருமையான ஒரு கூட்டம். ஏன்னா நான் வந்து அப்போ கைலாசத்துக்குலாம் போயிட்டு வந்திருந்தேன், புது தாடி வந்து சடனாக கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா நீ உன்னப்பா டைரக்டர்கிட்ட கூப்பிடணும் அப்படின்னு பார்க்கணுன்றாங்க சார். நான் இந்த மாதிரி தாடி இல்லை அதுதான் எனக்கு போகணுன்னாரு. அப்புறம் வினோத் சார் விஸ்வாம்பலத்தில் அவங்க ஆஃபீஸ் வந்து வினோத் சாரை பார்த்து அவர் சொன்னார் இந்த கேரக்டர் நீ தான் பண்ணார். நான் அதை பற்றி ஒன்று பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதோட அது எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை வந்து நிற்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி பேசுகிறாங்க ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தால் கூட இது வந்து எனக்கு ஒரு திருப்பினை அமைஞ்சது. அது மட்டும் இல்லை அவர் நல்ல மனிதர். அவர் எங்கே இருந்தாலும் அவர் அப்படியே நகைச்சுவையாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இப்போது கோல்டு மான்ற படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், அது மொரிஷியஸில். ரெண்டாவது அவர் எங்கே அவர் ரொம்ப சாப்பாடு பிரியர், சைவம் தான். அவர் எங்கே போனாலும் சரி எல்லாருக்கும் நல்லா சாப்பிடுன்ற மாதிரி அவருக்கு அவரே ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறுவார், அவரே சமையல் பண்ணுவார். அவருக்கு அப்படி சமைச்சு கொடுத்த மற்றவங்க சாப்பிடுன்றத ரொம்ப விரும்புவார். இருக்கிற இடம்லாம் நகைச்சுவையாக இருக்கும். ஒரு அருமையான மனிதர் அதாவது தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அவர்னால நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு, நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய அவர் வாழ்ந்த காலத்துக்கு நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் அவங்க குடும்பத்தாருக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் அது அவர் அவரோட இழப்பு பேர் இழப்பாக இருக்கும். அதோட இந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பேர் இழப்பாக இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி எழுதும் நான் இன்னும் வந்துட்டேன்.